ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இருந்து நான் உங்கள் வெங்கட் ஓகே எல்லாம் வந்து இந்த ஃபோர்த் வீக் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க ஓகே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகேங்களா சாரி ஸோ இந்த இந்த வீக் டெஸ்ட்டு வந்து நம்ம டிக்ளேர் பண்ண இது பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிங்குன்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா என்ன காரணம் ஒன் ஹவர் டைம் டாஸ்க்கு இந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணது எப்படி டைம் டாஸ்க்காக அதை டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம இந்த வந்து டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஒன் ஹவர் டைம் கொடுத்துருந்தோம் அந்த ஒன் ஹவரில் நீங்கள் பதினஞ்சு மார்க் மேலே எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கிங்குன்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஓகே ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்டு என்னன்றதை பார்த்துடலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பல இன்னும் விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா டைம் ப்ரெஷரு எப்படி நம்ம பண்ணணும் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம பதினஞ்சு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுடைய லிஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ பதினஞ்சு மார்க்குக்கு கம்மியாக எடுத்தவங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வரலை அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ண வேணாம் எதுக்கு அப்படி அப்படின்னா எதனால் வந்து இந்த ப பதினஞ்சுன்ற கட் ஆஃப் நம்ம வச்சோம் அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் எழுதும்போது அந்த பதினஞ்சுக்கு மேலே வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உத்வேகம் உங்களுக்கு வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் அந்த பதினஞ்சு மார்க்கோட நம்ம கட் ஆஃப் வச்சுருக்கோம் இந்த ட எக்ஸாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது அதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஓகேங்களா பதினஞ்சு மார்க்குக்கு மேலே எடுக்கிறவங்க கிங்கு அப்படின்ட்டு ஓகேங்களா அதுக்கு கம்மியாக எடுக்கிறவங்க கிங் இல்லை அப்படின்றது அர்த்தம் இல்லை கிங் ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அதுக்காக தான் வந்து இந்த டெஸ்ட்டு கொடுத்துருக்கு ஸோ கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாசிட்டிவ் இன்டென்ஷனோட தான் நீங்கள் அணுகணுமே ஒழிய எந்த ஒரு விஷயத்துலையும் நெகட்டிவ் திங்கிங் போகக்கூடாது ஓகேங்களா நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பார்க்குற எல்லா விஷயத்துலையும் நெகட்டிவ் மட்டும்தான் நமக்கு தெரியும் பாசிட்டிவான விஷயங்களே நமக்கு கண்ணை மறைச்சிடும் ஓகேங்களா அந்த பாசிட்டிவ்ன்ற விஷயமே நமக்கு தெரியாது ஏன்னா நெகட்டிவ் தான் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு லேயர் மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் அதை தாண்டியான அந்த பாசிட்டிவ்ன்ற விஷயம் இருக்குது ஸோ அதனால் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் பாருங்கள் ஓகேவா ஓகே மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைம் சேலஞ்சு டெஸ்ட்டில் பதினஞ்சு மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ டோட்டலி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ்க்கு மேலே எடுத்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இன்னொன்று அவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த டைம் டாஸ்க்கு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா இது ஒரு 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 சேலஞ்சு ஓகேங்களா ஒரு சேலஞ்சு அக்செப்ட் பண்ணுறதே மிகப்பெரிய வெற்றி அதில் வெற்றி தோல்வின்றது ரெண்டாவது ஓகேங்களா ஒரு போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த போட்டியில் கலந்துக்கிறதுன்றதே ஒரு வெற்றி தான் அதுக்கப்புறந்தான் அதில் அந்த போட்டியில் நம்ம வெற்றி அடைஞ்சோமா தோல்வி அடைஞ்சோமா அப்படின்றதுக்கு ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக ஒரு லைன் சொல்லணும் அப்படின்னா வரலாற்றில் வந்து வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் வந்து வரிகள் இருக்குது தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் வரிகள் இருக்குது ஆடியன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு வரி கூட கிடையாது வரலாற்றில் இது நீங்கள் வந்து வரலாறு வந்து புரட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தோத்தவனுக்கும் அங்கே லைன்ஸ் இருக்கும் ஜெயித்தவனுக்கும் அங்கே லைன்ஸ் இருக்கும் அங்கே வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண கிடையாது அப்படின்னா அவனை பற்றி அந்த இடத்துக்கு அந்த புக்கில் என்ன எழுதுவாங்க ஒன்றும் எழுத மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை பார்ட்டிசிபேட் பண்ணதே இந்த டெஸ்ட்டை இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணதே உங்களுக்கான வெற்றி ஓகேங்களா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ஷன் தான் அதுலேருந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி மூவ் ஆகணுன்றதை பார்க்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த நூற்றி நாற்பத்தாறு பேர்த்துக்கு மட்டும் இல்லை இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஓகே இப்போ யார் யார் அந்த பதினஞ்சு மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் ஓகேங்களா வின் பண்ணுறதுன்னா என்ன நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் இல்லைங்களா அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு ஒரு நாலு டைமண்ட் ரூல் இருக்கு எல்லாம் கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க நம்ம நாலு டைமண்ட் ரூல் செட் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு தெரியாத ரூல் ஒன்றும் கிடையாது ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்ட்டு நீங்கள் உங்களை கேள்வி கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த ரூல் வந்து டைமண்ட் ரூலாக இல்லையான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா சரி ஓகே யார் யாருன்ட்டு ரெண்டு இப்போ நே நேம் சொல்லிடுறேன் ஓகேங்களா பதினஞ்சு மார்க்கு மேலே எடுத்தவங்க நேம் எல்லாம் சொல்கிறேன் ஓவியா அரியலூர் சரண்யா பத்மநாபன் கோயம்புத்தூர் சக்தி அருப்புக்கோட்டை மேகலா கோயம்புத்தூர் ஷர்மிளா நாகப்பட்டினம் எம் சுகன்யா நாகப்பட்டினம் செல்வகுமார் விருதுநகர் ராம்குமார் அறந்தாங்கி காளீஸ்வரி வேல்துறை சென்னை மேனகா கே தர்ம தருமபுரி நவீன்குமார் சுந்தரமூர்த்தி பன்ருட்டி பிரியங்கா ஸ்ரீராம்குமார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மங்கையர்கரசி சேலம் விஜயராமன் ராஜபாளையம் காரல் மார்க்ஸ் விழுப்புரம் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி மார்க் எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த டாஸ்கில் டைம் மேனேஜ் பண்ணி இருபத்தஞ்சி மார்க்கும் எடுத்திருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இரு பத் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு மார்க் எடுத்தவங்க ஓகேங்களா இந்த டைம் டாஸ்க் சேலஞ்சில் இருபத்தொன்று டு இருபத்தி நாலு மார்க் எடுத்தவங்க ஸோ அஞ்சனா கிருஷ்ணகிரி செல்வி சேலம் ரத்னாகரன் அருப்புக்கோட்டை தர்ஷினி தர்மபுரி சண்முகப்பிரியா தேனி ஸ்ரீ ஈரோடு பூமாரி ஸ்ரீவில்லிபுத்தூர் தனசேகர் விழுப்புரம் செந்தில் கள்ளக்குறிச்சி சிவானந்தன் தேனி வனிதா முருகன் விஎன்ஆர் மூர்த்தி நாமக்கல் சந்திரகலா பெரம்பலூர் சதீஷ் திருவண்ணாமலை அன்பரசன் திருவண்ணாமலை செந்தில் உடுமலைப்பேட்டை வள்ளிமயில் சேலம் சுபத்ரா சேலம் தேவசேனா மன்னார்குடி முத்துலக்ஷ்மி சேலம் ஆஷா கன்னியாகுமரி ராம்குமார் சென்னை நஸ்ரீன் பானு சோழமாதேவி ஜனகமாரி திருப்பூர் ராதிகா சென்னை மகாலட்சுமி முகிலேஷ் திருப்பூர் சையத் அலி ஃபாத்திமா தென்காசி சீதாலட்சுமி வேலூர் கோகிலா காஞ்சிபுரம் செல்வி திண்டுக்கல் தமிழரசி புதுக்கோட்டை கவிதா தூத்துக்குடி தனசூர்யா தென்காசி அர்ஷத்குமார் விழுப்புரம் ராம் வேலூர் விமலா சேலம் வெங்கட்ராமன் கிருஷ்ணகிரி தேவலட்சுமி திண்டுக்கல் சிவசங்கரி அரியலூர் விஜயகுமார் நாமக்கல் எம் பிரியா தேனி பூமதி கோயம்புத்தூர் கார்த்திகா மதுரை தமிழரசி வேலூர் ஆனந்தகிருஷ்ணன் அந்தியூர் ஆஷா சென்னை மையழகன் நாமக்கல் பிரியா சென்னை ஆர் பிரியா சென்னை முபா முபஷ் சாரி ஒன் செகண்ட் முபஷரின் முபாஷரி நபி சாரி தவறாக உச்சரிச்சிருந்தா மு கோயம்புத்தூர் ரம்யா திருச்சி ஐஸ்வர்யா ராமநாதபுரம் தனலக்ஷ்மி விழுப்புரம் கோவிந்தராஜ் தருமபுரி கோபி கோயம்புத்தூர் அனுசரண்யா திருநெல்வேலி ஓகேங்களா இவங்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஃபிஃப்டீன் அபவ் டுவெண்ட்டி வரைக்கும் ஃபிஃப்டீன் அபவ் டுவெண்ட்டி வரைக்கும் எடுத்தவங்க லக்ஷ்மி திருவண்ணாமலை கோகிலா தேனி ரம்யா சென்னை சுஜிதா திருச்செந்தூர் கவிதா சேலம் லக்ஷ்மண பூபதி ஒட்டஞ்சத்திரம் கேடி சத்யா தேனி அம்சவேணி பேடம்பட்டி நாகராஜன் கள்ளக்குறிச்சி சுரேஷ்குமார் திண்டுக்கல் சூர்யா கடலூர் சசிலா சசிலா தென்காசி துரை பிரபாகரன் மதுரை பாண்டியம்மாள் மதுரை சரோஜா திண்டுக்கல் எசக்கியம்மாள் தென்காசி தமிழன்பன் கடலூர் விஜயன் சேலம் வெண்மதி சேலம் யாதினி மேல்மலையனூர் சரவணன் கன்னியம் ஆரிஃபா ரிஸ்வான் திண்டுக்கல் இலக்கியா மயிலாடுதுறை குருபிரகாஷ் அருப்புக்கோட்டை கலைமுத்து சேலம் வேம்பூஸ்வரி கோவில்பட்டி மாரீஸ்வரி செங்கல்பேட் அர்ச்சனா சென்னை கோமதி வேலூர் சங்கரன் கோவில் சபரிநாத் பழனி காலீஸ்வரி ராஜபாளையம் கோகிலா தர் தாராபுரம் சண்முகவல்லி ஈரோடு மணிகண்டன் விழுப்புரம் பார்த்தசாரதி திருவள்ளூர் மாரி தென்காசி எம்எஸ்கே சேலம் லக்ஷ்மி கோவில்பட்டி ரம்யா ஈரோடு பிருந்தா திருவள்ளூர் மணிகண்டன் காஞ்சிபுரம் சுதாகரன் திருநெல்வேலி யோகேஸ்வரன் ஈரோடு பள்ளிவளையம் மதன்ராஜ் நாமக்கல் ஜெகதீசன் விழுப்புரம் கல்பனா வேலூர் தமிழரசி வந்தவாசி சுகிதா தூத்துக்குடி ஞானப்பிரகாஷ் உடுமலைப்பேட்டை பிருந்தா திருச்சி ஆனந்தராமன் திரு திருவாரூர் ஜே ஜீவா போலூர் புவனேஸ்வரி பவானிசாகர் ஈரோடு ரம்யா அரக்கோணம் ராணிப்பேட் கஸ்தூரி தாராபுரம் ஜீவானந்தம் தஞ்சாவூர் முத்துச்செல்வி ராஜபாளையம் சாந்தலக்ஷ்மி ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரியா ஜி சேலம் ராதிகா திருப்பூர் திவி அரியலூர் ஆனந்த மகாலட்சுமி மதுரை நர்மதா மதுரை கதிர்வேல் திருச்சி மாரீஸ்வரி தாமரைக்குளம் கோகிலவாணி திருப்பூர் ச சுசர்லா சுசர்லா எம் சுசர்லா சேலம் சிவகுமார் ராணிப்பேட் நிவாஸ் தூத்துக்குடி பி பிரியா திருச்சி அபினேஸ்வரி தேனி காவ்யா கோயம்புத்தூர் கணேஷ் தூத்துக்குடி மகேஸ்வரி மதுரை கவிதா சென்னை சாரி கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் வந்து இந்த டைம் டாஸ்கில் வந்து இதை நம்ம அந்த டாஸ்க்கை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஸோ எல்லாத்து பேரையும் சொல்லணுன்றதுக்காக தான் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தால் சாரி ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் ரூல் டூ வின் ஃபோர் டைமண்ட் ரூல்ஸ் அது என்ன சார் ஃபோர் டைமண்ட் ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரூல் பிரிப்ரேஷன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரூல் ப்ரிப்ரேஷன் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கனாலும் சரி ப்ரிப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் பண்ண பண்ணதுக்கு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம ஆகணும் முதல் படின்றது ப்ரிப்ரேஷன் தான் ஓகேங்களா ஓகே அடுத்தது செகண்ட் ரூல் ஒரே அமிச்சுருங்க ஃபர்ஸ்ட் ரூல் என்ன

மேக்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட போட்டு பார்த்துருக்கலாம் இதெல்லாம் ஓகே இது எல்லாமே ப்ரிப்ரேஷன் அடுத்த ஸ்டெப்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணது நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்மா நமக்கு எல்லாமே தெரியுதா எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் தான் இந்த டெஸ்ட்டு ஓகேங்களா ஓகே ஸோ டெஸ்ட் எழுதிட்டால் போதுமா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிட்டேன் ஜாப் கிடச்சிருமா இல்லை டெஸ்ட்டில் நம்ம பண்ணுவோம் இல்லையா தப்பு தேர்டு டைமண்ட் ரூல் என்ன கரெக்ஷன் ஓகேங்களா டெஸ்ட் எழுதுனோம்னா இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி நம்ம எடுத்துட்டோம்னா சந்தோஷம் அந்த இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சும் நம்ம எப்படி எடுத்தோன்றதையும் நம்ம பார்க்கணும் ஒரு சிலது நம்ம ஃப்ளூக்கில் அடிச்சிருப்போம் அது கூட கரெக்டாக வந்திருக்கும் எத்தனை பேர் நமக்கு ஃப்ளூ ஃப்ளூக்கில் அடித்தோன்றதை நமக்கு தெரியாது ஓகேங்களா ஒரு இதுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி நீங்கள் எடுத்தீங்கன்னாவே கூட உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு ஆன்சரையுமே நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக அடிச்சிங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஃப்ளூக்கில் அடிச்சுட்டா கரெக்டாக வந்துருச்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு எடுத்து அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது இருபத்தஞ்சு இல்லை இருபத்தி நாலு தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு கொஷின் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ கரெக்ஷன் டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புன்றது கரெக்ஷன் பண்ண தப்ப திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த்து டைமண்ட் ரூல் ரிவிஷன் ஃபோர்த் டைமண்ட் ரூல் என்ன ரிவிஷன் கரெக்ஷன் பண்ணியாச்சு டெஸ்ட் எழுதிட்டேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் டெஸ்ட் எழுதிக்கிட்டேன் பண்ண தப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது அடுத்தது வந்து அதை ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா ஒன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அது அது வந்து நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் டைமண்ட் ரூல்ஸை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சரி பொதுத்தமிழாகட்டும் இல்லை மேக்ஸ் ஆகட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகும் எதாக இருந்தாலும் இந்த ஃபோர் டைமண்ட் ரூலுன்றது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கடமை உங்களுடைய கடமை அது கட்டாயம் கடமைன்றதை விட அது கட்டாயம் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டாயமாக இந்த நாலு டைமண்ட் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஓகே இந்த நாலு ரூலை ஃபாலோ பண்ணிட்டேன் இந்த நாலு ரூல் ஃபாலோவ் பண்ணிட்டேன் எனக்கு நான் செல்ஃப் அனலைஸ் பிரகாரம் எனக்கு நான் நூற்றுக்கு நூறு மார்க் நான் கொடுத்துப்பேன் ஓகேங்களா எப் அதாவது மற்றவங்க மார்க் கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளே வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படி அனலைஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு மா மார்க் கொடுத்து பாருங்களேன் என்னுடைய ப்ரிப்பரேஷன் என்னுடைய டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுற எபிலிட்டி என்னுடைய கரெக்ஷன் கரெக்ஷனபிலிட்டி எந்தளவுக்கு நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் எப்படி நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்ற இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு மார்க் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு நீங்கள் நூறு எடுத்துட்டிங்க உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸில் நூற்றுக்கு நூறு மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி அது நிச்சயம் ஓகேங்களா எழுதி வச்சுக்கோங்க டைரியில் உங்கள் ப்ரிப்பரேஷன் அண்ட் டைரியில் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய டைலாகு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ரொம்ப கிரிஞ்சு டைலாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கிரிஞ்சு டைலாக இருந்தாலும் அதுதான் உண்மையான டைலாக் ஓகேங்களா ஸோ இதில் மாற்றம் கிடையாது விடாமுயற்சி உங்களுக்கான விஸ்வரூப வெற்றியை கொடுத்தே தீரும் ஓகேங்களா ஓகே இப்போ இன்னொரு விஷயம் இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து எடுக்கிறீங்க அது வந்து நம்ம வந்து நீங்கள் பே பண்ணி எடுக்கிறீங்க இல்லை ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எதுவாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான மோட்டோ என்னவா இருக்கணும் ஒரு ஐடியாவில்தான் நம்ம ஜாயின் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் இப்போ நம்மளதே வந்து உமாட்டியன் பேசி மேக்ஸோட டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எய்ம் வச்சுதுன்னு எடுப்பீங்க என்ன எய்மோட வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கும் ஒரு எய்ம் இருந்திருக்கும் ஓகேங்களா அது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பாருங்கள் அந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் ஜாயின் பண்ணிட்டேன் நானும் ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன் அதனால் வந்து எல்லோரும் வந்து ஜா டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறாங்க அதனால் நானும் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணாதீங்க அது உங்களுக்கு எல்லாம் யூஸ் சரிங்களா உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறோம்னா அந்த இடத்துலருந்து நமக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வாங்கும் போது என்ன பண்ணுவோம் அந்த கொடுக்குற பணத்துக்கு குவாலிட்டியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம் அதே தான் இங்கே நீங்கள் பணம் கொடுத்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி பணம் கொடுக்காமல் ஃபீட்டர்ஸ் பேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் மூணு விஷயம் இருக்குது ஓகேங்களா ஒன்று செல்ஃப் அனாலிசிஸ் இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்த மார்க் என்ட்ரி லிங்க்லேயே அப்படி ஒரு போர்ஷன் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஒரு சர்வே மாதிரி நம்ம அந்த போர்ஷனை கொடுத்துருப்போம் செல்ஃப் அனாலிசிஸ் இந்த செல்ஃப் அனாலிசிஸ் எது கொடுக்குறோம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கா நான் பத்து மார்க் தான் எடுத்தேன் அதனால் வந்து நான் நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன் என்னால் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதுக்காக கிடையாது எவன் ஒருவன் நம்மளுடைய வந்து வீக்னஸ்ஸை அதாவது என்ன சொல்கிறது நம்மளுடைய பலவீனத்தை உணர்கிறானோ அவனால் தான் வெற்றிக்கான பாதையை கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா என்னுடைய பலவீனமே எனக்கு என்னென்னு தெரியாதுன்னா எப்படி வெற்றி அடைவீங்க நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க உங்கள் பலவீனம் என்னன்னே தெரியாமல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொரு டாஸ்க்லேயும் வந்து வின் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு ஃபைனல் ஒரு கிரிக்கெட்டே எடுத்துக்குமே லீக் ஸ்டேஜில் வந்து வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறீங்க ஃபைனலில் போகிறீங்க உங்கள் வீக்னஸே என்னன்றது உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் ஃபைனல் போயிட்டீங்க ஓகேங்களா ஆனால் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களுடைய வீக்னஸை யூஸ் பண்ணி உங்களை அடிக்கிறான் அந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் என்ன பிக் ஜீரோ எவ்வளவு பிக் ஜீரோ ஸோ அப்போ அத்தனை நாள் நீங்கள் போட்ட உழைப்புன்றது கடலில் கரைச்ச உப்பு மாதிரி ஓகேங்களா ஒன்றத்துக்கும் கூடாது சொல்லிக்கலாம் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் என்ன மாதிரி எஃபோர்ட் போட்டு எவனுமே படிச்சிருக்க மாட்டான் சொல்லலாம் ஆனால் ரிசல்ட்டு நத்திங் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்மளுடைய பலம் பலவீனம் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும் அப்போ அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயந்தான் இந்த டெஸ்ட் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பத்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறோம் கிடைக்கிற கொஷின்ஸ் நம்ம வாங்கி செல்ஃபில் நப்புறோம் அப்படின்றதுக்காக டெஸ்ட் பேட்ச் கிடையாது நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத்ஃபுல்லாக ஃபாலோவ் பண்ணுங்க கிடைக்கிற கொஷின் உங்களுக்கான ஏற்றத்துக்கான ஒரு படி ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் எய்ம் பண்ணுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டுன்றது உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸ் என்னால் என்ன முடியும் எனக்கு என்னெல்லாம் தெரியுது எனக்கு என்னெல்லாம் தெரியலை ஸோ தெரியாமல் போனதுக்கு காரணம் என்ன எதனால் எனக்கு தெரியாமல் போச்சு ஸோ நான் படிச்சிருப்பேன் ஆனால் அந்த இடத்துல என்னால் எழுத முடியலன்னா அதுக்கான காரணம் என்ன எதனால் என்னால் எழுத முடியாமல் போச்சுன்ற அந்த அனலைஸ் நீங்கள் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உண்டான செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க ஓகேங்களா அதுலேருந்து நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் உங்களுக்கான பாசிட்டிவ் விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சார் இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் சார் எனக்கு வந்து ஹோஃப்ஃபுல்லாக இருக்குது இந்த டெஸ்ட் வந்து இந்த டைம் டாஸ்க் டெஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே நம்பிக்கை விட்டுற மாதிரி இருக்குது இதே மாதிரி வந்து டெஸ்ட்டு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஓகேங்களா ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ரொம்ப சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கல ஓகேங்களா ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் நீங்கள் போய் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு கொடுக்குற டைம் மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்தில் இருபத்தஞ்சி மார்க்கு நீங்கள் மூணு மணி நேரம் யூஸ் பண்ண இல்லை ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் நம்மளுடைய டாஸ்க்குன்றது நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நிமிஷம் ஓகேங்களா ஒரு மணி நேரம் கிடையாது நம்ம டாஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் எடுத்தோன்னே வர முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பை அந்த இடத்த நம்ம ரிலீஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒரு இருக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இப்போ ஒன் ஹவர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒன் ஹவரில் அங்கே தான் நான் போய் ஏதாவது என்ன சொல்கிறது குதிக்கும் போதே நான் நீச்சல் பழகும் போதே நான் கடலில் தான் குதித்து நீச்சல் பழகணும்னு நினைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஆற்றுல நீச்சல் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்குண்டான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோட நீச்சல் அடித்து பழகணும் அப்புறம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் அப்புறம் ஆற்றில் நீ நீச்சல் அடித்து பழகணும் ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடித்து பழகணும் ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பழகிட்டு தான் அங்கே போய் இது பண்ண முடியும் இல்லை சார் நான் வந்து இங்கேயே வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோட எல்லா இதையும் நான் பார்த்துக்குவேன் ஆனால் நான் குதிக்கும் போது குதித்து நீச்சல் அடிக்கிறதே வந்து கடலில் தான் நான் நீச்சலே அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அங்கே போய் மூழ்கி தான் போகணும் ஓகேங்களா ஸோ கடலோட ஆளன்றது ஜாஸ்தி அங்கே நம்ம மூழ்கி தான் போகணும் ஸோ அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அனுபவப்பட்டுட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம நீச்சல் அடிக்கிறன்றது ரொம்பவே ஈஸி ஒரு பழைய படத்தில் ஒரு டைலாக் இருக்குது நாகேஷ்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜோசிகார் வந்து இன்னும் ஜோசிகார்கிட்ட வந்து நாகேஷ் கேட்பார் ஓகேங்களா சரி என் வா இது வந்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டனோனையும் வந்து ஜோசிகர் வந்து கயிறை பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படி நீ ஐம்பது வருஷம் வரைக்கும் படாத பாடுபடுவாய் தெரு தெருவா நாய் மாதிரி அலைவாய் ஐம்பது வயசுக்கு அப்புறம் அப்படின்ட்டு அந்த ஜோசிகர் சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக வந்து நாகேஷ் கேட்பேன் அப்படி ஐம்பது வயசுக்கு அப்புறம் ஏன்னா ஐம்பது வயசு வரைக்கும் நான் படாத பாடுபடுவேன் அதுக்கப்புறம் நல்லா இருப்பேன்ற அந்த ஒரு இதில் வந்து கேட்பேன் அப்படி ஓகேவா அது ஐம்பது வயசுக்கு அப்புறம் அப்படின்னு வந்து ஜோசிக்கார் சொல்ல அதுவே உனக்கு பழகி போயிடும் அப்படின்னு போயிட்டு ஜோசிகார் சொல்கிற விஷயம் அதுக்கப்புறம் உனக்கு அதுவே பழகி போயிடும்ட்டு எதனால் பழகி போயிடுது அந்த மாதிரி வந்து அனுபவப்பட்டு பட்டு 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 அந்த ஐம்பது வயசுக்கு அப்புறம் அந்த அதே விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமாகவே தோணாது நமக்கு இன்னொன்று கூட சொல்லலாம் படத்தில் வடிவல் சொல்லுவார் இல்லையா அப்புறம் போன வாரம் அடிக்கிறேன்னு சொன்னீங்க வரவே இல்லை அப்படின்ட்டு அது மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் போய் ஃபீல் பண்ணுற ப்ரெஷர்ன்றது உங்களுக்கு சுத்தமாக இருக்காது இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அது எங்களுக்கும் தெரியும் எதுக்காக இந்த டாஸ்க்கு கொடுத்தோம் இது வெறும் மூணு டாபிக் ஓகேங்களா அந்த மூணு டாபிக்ல கூட்டு வட்டியில் டைம் ஜாஸ்தி இழுக்கும் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் அப்படி இருந்தாலும் எதுக்காக கொடுக்கறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸோ ஒரு குறிப்பிட்ட டாபிக் கொஞ்சம் டைம் எழுக்கிற டாப்பிக்லேயே நம்மளால் இவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னா ஓவராலாக ஒரு பதினஞ்சு டாபிக் கவர் பண்ணி கொடுக்குற எக்ஸாம் கொஷின்ஸை நம்ம எவ்வளோ ஈஸியாக அட்டன் பண்ணிடற முடியும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் பார்க்க வேண்டிய கண்ணோட்டன்றது அப்படி தான் ஸோ இதையே நம்மளால் அட்டன் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அட்டன் பண்ணுறது ரொம்பவே சுலபம் ஸோ அதனால தான் நம்ம சொன்னது ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் இந்த டைம் டாஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ மூணு டாப்பிக்கு வந்து கவர் பண்ணி வைக்கும் நம்ம டைம் டாஸ்க் கொடுக்குறோம் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டு ஆறு டாபிக் கவர் பண்ணி கொடுக்கும்போது டைம் இந்த டைம் டாஸ்க்கு டெஸ்ட் இருக்கும் இல்லை ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம் நீங்கள் ஒரு சில பேர்த்துக்கு ஏன்னா ஒரே டாப்பிக் தானே நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னாவே ஏன்னா நம்ம கொடுக்கும்போது தனிவட்டினா வட்டின்னு சொல்லி கொடுக்குறோம் கூட்டு வட்டினா கூட்டு வட்டினு சொல்லிக் கொடுக்குறோம் அங்கே போய் நீங்கள் அதை தனிவட்டி கொஸ்டினா கூட்டு வட்டி கொஷின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா டாப்பிக்கே தனிவட்டி தானே ஆனால் அந்த மூணு டாபிக் கலந்து வரும்போது அந்த கொஷினை பார்க்கும்போது இந்த கொஷின் தனிவட்டி கொஷினா இந்த கொஷின் கூட்டு வட்டி கொஷினானு கன்ஃப்யூஸ் வருது மூணு டாப்பிக்குள்ளேயே இந்த கன்ஃப்யூஷன் வருதுங்கும்போது பதினஞ்சு டாப்பிக்கை மிக்ஸ் பண்ணி கேட்குற கொஷினில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருமா வராதா ப்ரெஷர் வருமா வராதா அப்போ அந்த ப்ரெஷர் அங்கே தான் நீங்கள் போய் ஃபீல் பண்ணணுமா சொல்லுங்க ஓ அதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்குன்னா நான் வந்து என்ன சொல்கிறது ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பக்கவாக ரெடி ஆகிட்டீங்கன்னா அங்கே அது ப்ரெஷராகவே உங்களுக்கு தோணாது ஒரு ப்ரெஷர் மைண்ட் செட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் அட்டன் அட்டென்ட் பண்ணும்போது அந்த பயம் நம்ம மனசில் வந்துடாதா அந்த பதற்றம் நம்ம மனசுலேயே அப்படியே தொத்திக்காதா இந்த மூணு மணி நேரம் எக்ஸாமும் வந்து பதற்றத்தோடவே அட்டன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா கிடையாதுல்ல ஸோ அதுக்குண்டான வழிமுறைகளை ஏன் இங்கேருந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி ஒரு எண்ணத்தில் வந்தது தான் இந்த டைம் டாஸ்க் டெஸ்ட்டுன்றது ஓகேங்களா ஸோ ஒரு பாசிட்டிவ் கண்ணோ கண்ணோட்டத்தோடு வந்து அணுகுங்க உங்களுக்கு இதுக்குண்டான ரிசல்ட்டு நீங்கள் அங்கே குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணுவீங்க ஆமாம் இன்னைக்கு நான் வந்து அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் இன்றைக்கி இன்னைக்கு எனக்கு இந்த இடத்துல ஹெல்ப் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் அங்கே போய் எழுதும்போது ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா அதுக்கு நான் கேரண்டி இதை நிறையா பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம என்ன இதில் வந்து இதை இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்கோமோ அதை நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க இதை வந்து ஆமாம் சார் கம்பல்சரி இது வந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு டெஸ்ட்டு தான் நாங்கள் இப்படியும் பழக்கப்படணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் வந்து இல்லை இது எங்களுக்கு ஒரு மாதிரி டைம் ப்ரெஷர் கொடுக்குது பயம் வருது பதட்டம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் இந்த இவ்வளோ விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டொண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்லாம் பார்க்குறோம் ஓகேங்களா லாஸ்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பாலுக்கு பதினஞ்சு ரன் எடுக்கணும் ஆறு பாலுக்கு இருபது ரன் எடுக்கணுன்ட்டு இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணுறீங்கன்னீங்களே அப்போ அதை எடுக்கவும் முடியும் எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னுமே ஜாஸ்தி ஏன்னா அந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷனை நீங்கள் அதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஃபஸ்ட்டு டைம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அங்கே உங்களுடைய வெற்றி சதவிகிதன்றது கம்மியாக தான் இருக்கும் ஒரு சில டைம் நடக்கலாம் ஆனால் அது எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்றது பெரிய கொஷின் ஓகேங்களா அதுக்கு இப்போ வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட்சில் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணுறோம் ஃபெயிலாகிறோம் செகண்ட் டைம் ஃபீல் பண்ணுறோம் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் போய் நம்ம இறங்குறோம் ஃபெயிலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்ட் டைம் போகும்போது ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் அங்கே அந்த இருந்து ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இது பசங்களாக இருக்கும் பட்சத்தில் கிரிக்கெட் விளையாடுற பசங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த சொல்கிற எக்ஸாம்பிள்ன்றது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஓகேங்களா ஜென்ரலாக கனெக்ட் ஆகுதான்றது தெரியல அதுக்கு முன்னாடி தான் நான் பல விஷயங்கள் பல விஷயங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம நினைக்கிறான் ஸ்ட்ரைட்டில் ஆடலாம் லாங் ஆன்லாடலாம் லாங்கா ஆஃபில் ஆடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம் ஆனால் பால் வரும்போது நமக்கு அந்த அந்த இது ஃபோக்கஸ் இருக்கா அப்படின்றதுலாம் நமக்கு டவுட்டு தான் ஆனால் கீப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ரெண்டு மேட்சில் ஃபெயில் ஆகிட்டோம் மூணாவது மேட்ச்சுக்கு போகும்போது கம்பல்சரி அடிப்போம் ஏன்னா பவுலர் மைண்ட் செட் என்னன்றது அந்த ப்ரெஷர் நமக்கு இருக்கிற ப்ரெஷர் அந்த பவுலருக்கும் இருக்கும் அவன் எப்படி போடுவான்றதை நம்ம வந்து கெஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை அப்படி அதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கான அனுபவம் ப்ராக்டிஸில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு எந்த அனுபவமே கிடைக்காது ஸோ அதுக்கான ஒரு அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுக்கப்படுற ஒரு ப்ராக்டிஸ் செஷன் தான் இது ஸோ இங்கே நீங்கள் வந்து விழுகிறீங்க எந்திரிக்கிறீங்கன்றது பிரச்சனையே கிடையாது நம்ம இங்கே விழுந்துடக்கூடாது அங்கே விழுந்துடக்கூடாது இங்கே தலையெழுத்தை நிர்ணயிக்கிற இடங்கிறது அங்கே அங்கே நம்ம விழுந்துடக்கூடாது இங்கே நம்ம விழலாம் எழலாம் ஓகேங்களா விழும்போது எதனால் விழுந்தோம்ன்ட்டு அனலைஸ் பண்ணலாம் அடுத்த டைம் வந்து அந்த காரணத்துக்காகவும் விழாமல் நம்ம பார்த்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா ஓகே ஸோ நம்மளுடைய உங்களுடைய டெஸ்ட்டு பேட்ச் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான மோட்டிவ் இந்த செல்ஃப் அனலைசிஸ் ஒன்று ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு டெஸ்ட் பேட்சை அட்டன்ட் பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணுற மாதிரியே டைம் மேனேஜ்மெண்ட்லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் மொத்தம் மூணு டிவிஷன் தமிழ் ஒரு டிவிஷன் மேக்ஸ் ஒரு டிவிஷன் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு டிவிஷன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பார்ட்டுக்கு எவ்வளோ டைம் நம்ம ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் டெரைவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது அவாய்ட் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க ஜஸ்ட் உங்களை கொஷின் பண்ணி பாருங்கள் மிஸ்டேக்ஸ் எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்கன்ட்டு நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் தானே அதை திருத்திக்க முடியும் பண்ணுற தப்பே என்னன்னு தெரியல அப்படின்னா எப்படி திருத்திக்குவீங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றது தெரியும் அந்த தப்பு நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சாதான் அதை எப்படி திருத்திக்க முடியுன்றதும் நம்ம அனலைஸ் பண்ணி அதை திருத்திக்க முடியும் ஓகேங்களா ஒரு இ இந்த விஷயத்தை செஞ்சு நீங்கள் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீச் ஆகிட்டீங்களான்றது எப்படி தெரியும் தெரியும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுறீங்க இருபத்தஞ்சி கொஷின் நம்ம கேட்குறோம் ஓகேங்களா அதே கொஷினை ஒரு நாலு டெஸ்ட்டு கழிச்சு நான் அந்த கொஷின் வச்சுன்னு நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா அந்த கொஷினை ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அந்த கொஷினை நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த கரெக்ஷனுக்காக நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்குறோம் ஸோ அதில் பார்த்து நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறீங்க திருப்பி அதை ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும்போது திருப்பி ஒரு நாலு டெஸ்ட்டு கழிச்சு உங்களுக்கு அதே கொஷின் வரும்போது நீங்கள் திருப்பி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுகிட்டு இருக்கக்கூடாது கொஷின் பார்த்தோன்னே இதை நம்ம போட்டோம் இதுதான் ஆன்சர் ஏன்னா அது 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 அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டு எது கொடுக்கும் நீங்கள் பண்ணுற அந்த கரெக்ஷனும் ரிவிஷனும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஓகேங்களா பார்த்தோன்னே ஓகே இதை நம்ம பார்த்தாச்சு இல்லை இதுக்கு என்ன போய் திருப்பி ஸ்டெப்பை போட்டுக்கிட்டு ஆன்சர் கிளிக் பண்ணு அப்படி போதும் நல்லா வந்து யோசிச்சுக்கணும் கொஷினை நல்லா தரவாக படிக்கணும் பார்க்குறதுக்கு சேம் டெம்ப்ளேட்லேயே இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஓகேங்களா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டாக இருக்கலாம் வேல்யூ சேஞ்சாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து சும்மா பார்த்தேன் நான் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால் வந்து கண்ணை முடி நான் டிக் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது கொஷினை தரவாக புரிஞ்சிக்கிட்டு தான் அந்த வேலையும் செய்யணும் சரிங்களா ஓகே ஸோ க கொஷின் வேல்யூ கூட மாறாம அப்படியே வந்துருச்சு அப்படின்னா கண்ணு மூடி பண்ணிடலாம் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமே கரெக்ஷன் பார்த்துட்டீங்க டெஸ்ட் எழுதிட்டீங்க ரிவிஷன் பார்த்துட்டீங்க ஸோ உங்களுக்கு அது ரத்தத்தோட கலந்துருச்சு அந்த கேள்வியும் பதிலும் உங்களோட ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படிங்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவான் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேன் அது என்ன விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது இப்போ நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஒரு சம்மன் வந்து ஆறு ஏழு டைம் போட்டு பார்க்குறேன் ஆனால் வந்து அந்த எக்ஸாம்ன்ற வர டைமில் வந்து எனக்கு அந்த கொஷின் பார்த்தோன்னா எனக்கு அது ஞாபகமே வர மாட்டேங்குது அது எந்த மாதிரி கொஷின்றின்றதும் ஞாபகம் வர நான் போட்டு பார்த்த கொஷினாக கூட இருக்குது ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அதை எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா ஒரே சொல்யூஷன் தான் ஓகேங்களா ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம தான் ஆகணும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஈஸி ஷார்ட்கட் கிடையாது ஈஸி ஷார்ட்கட் இருக்குது ஆனால் என்ட்ரின்றது அதுக்கு ஒரு விஷயந்தான் அந்த என்ட்ரியில் போய் தான் நீங்கள் ஷார்ட்கட் எடுக்க முடியும் இல்லை ஸ்ட்ரைட்டாக போக முடியும் எந்த விஷயத்தை வேணால் செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ட்ரி நுழைவாயில்ன்றது கொஷினை தரவாக புரிஞ்சுக்கிறது நீங்கள் கொஷினை கரெக்டாக புரிஞ்சிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அந்த விஷயத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த விஷயத்தை நீங்கள் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் கேள்வியை தரவாக புரிஞ்சிக்கணும் எந்த டெம்ப்ளேட்டில் அந்த கொஷின் இருக்குது அந்த கொஷின்லேருந்து நம்மக்கிட்ட என்ன ஆன்சர் எக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எந்தெந்த விஷயத்தை அங்கே கொடுத்துருக்காங்க எதை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட எதை கேட்குறாங்க அப்படின்ற புரிதல் கரெக்டாக இருக்கணும் அந்த புரிதல் இருந்துச்சுனாவே ஆன்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஒன்றும் இல்லைங்க இது இது மூணே மூணு டாபிக் ஓகேங்களா இந்த மூணு டாப்பிக்கில் நம்ம பார்த்த விஷயம் என்ன தனிவட்டி கூட்டு வட்டி சதவீதம் ஓகேங்களா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரியல் லைஃப் அப்ளிகேஷனோட வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் வேறு ஒன்றும் கிடையாது ரியல் லைஃப் அப்ளிகேஷன் கூட மேட்ச் பண்ணி பாருங்கள் ஆன்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த இப்போ வந்து ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆயிரம் ரூபா கடன் கொடுத்துருக்கேன் பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நான் கடன் கொடுத்துருக்கேன் எவ்வளவு ஆயிரரூவா பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் கொடுத்துருக்கேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வட்டின்றதே எனக்கு வர வேண்டிய பணம் நூறு ரூபாய் ஓகேங்களா நூறுரூபா எனக்கு வரணும் கொடுக்கும்போது அவன் ரிட்டர்ன் கொடுக்கும்போது வந்து ஆயிரம் ப்ளஸ் நூறு ஆயிரத்தி நூறு நமக்கு தரணும் ஆயிரம் ரூபா முட்டை அவங்க கொடுத்தாங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்களா வாங்கி பாக்கெட்டில் போட்டால் ஓகேப்பா கொடுத்த பணம் வந்துடுச்சுப்பா தேங்க்ஸ் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டு அப்படின்னு தோளில் தட்டி கொடுங்க அனுப்பிச்சிட்டுறீங்களா டே எங்கடா வட்டி வட்டிக்கு தானே நான் பணம் கொடுத்தேன் பத்து பர்சன்ட் வட்டி இப்போ நூறுரூவா எங்கடா அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா ஸோ அதுதான் இது சம் வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதை எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம் ஆயிரரூவா கொடுத்தேன் ஆயிரத்தி நூறுரூவா ரிட்டன் வந்துச்சு அப்போ அந்த இடத்துல வட்டி எவ்வளவு அப்படின்னா பத்து பர்சன்ட்டு அங்கே முதல் கேள்வி ஆயிரரூவா பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ கைக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அங்கே ஆயிரத்தி நூறு இந்த இடத்துல ஆயிரம் ஆயிரத்தி நூறு வந்துருச்சு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க வட்டி எவ்வளவு அது கணக்கு பண்ணிங்கன்னா நூறுரூவா வரும் அப்போ இந்த நூறுரூவான்றது பத்து பர்சன்ட்டு ஓகேங்களா ஸோ அதை தான் இந்த கான்செப்டை தான் ஆண்டுக்கு கூட்டு வட்டி அப்படிங்கும்போது வட்டிக்கு வட்டி அவ்வளோதான் இது வந்து பத்து வருஷம் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பத்து வருஷம் கொடுத்தீங்கன்னாலும் மொதல் வருஷம் நூறு ரூபா வட்டி வருதுன்னா பத்தாவது வருஷமும் நூறுரூவா தான் வட்டி வரும் பத்து பிசா கூட வச்சாக ஓகேங்களா கூட்டு வட்டி அப்படிங்கும்போது அந்த வருஷம் அதாவது என்ன சொல்றது அந்த அசலுக்கு ஒரு வட்டி கிடைக்கிற வட்டிக்கு இன்னொரு வட்டி அந்த வட்டி கூட்டிகிட்டே போகும்போது என்ன சொல்றது கூடிக்கொண்டே போகும் அந்த வட்டிக்கும் இன்னொரு வட்டி வருஷம் வருஷம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த இடத்துல அப்ளை ஆக கான்செப்டு அது தான் ஸோ இங்கே அசலுக்கு வட்டி அங்கே அசலுக்கும் வட்டி வட்டிக்கும் வட்டி ஸோ கூட்டு வட்டின்றது அவ்வளோதான் சதவீதம் சதவீதம் என்ன சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் லாஸ்ட் வீலே கூட சொல்லியிருந்தேன் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டோம்னா மேக்ஸிமம் சதவீதம் சம்சம் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ என்ன சொல்கிறது இந்த ரூபாய் ஓகேங்களா ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் வேல்யூன்றது எவ்வளவு பாதிநூறுன்றது நூறு பர்சன்ட் ஓகேங்களா அப்ப ஐம்பது பர்சன்ட் நூறில் பாதி ஐம்பது அப்போ பாதி முன்னூறு ஓகேங்களா ஸோ ஐம்பது பர்சன்ட் முந்நூறுன்னு சொல்லிட்டாங்க ஆறுநூறு ரூபாயில் ஐம்பது பர்சன்ட் முந்நூறுரூவான்னு ரூபான்னு சொல்லிட்டாங்க எழுபது பர்சன்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இதுதான் ஒரு கேள்வி ஓகேங்களா கொஷின் அந்த இடத்துல வேற எந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்கலாம் பட் அங்கேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய வேல்யூன்றது இந்த ஒரு கான்செப்டில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இது இப்படி எடுத்துக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன என் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது ரொம்ப சிம்பிளாக இதை இதை பெருக்குங்க இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுங்க ரொம்ப ஈஸி எவ்வளவு ஏழு மூணு இருபத்தொன்னு எவ்வளோ சைபர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு சைபர் எவ்வளோவால் டிவைட் பண்ண போகிறோம் ஐம்பதால் டிவைட் பண்ண போகிறோம் ஜீரோ ஜீரோ அடிஞ்சிருச்சு இதை அடித்தோம்னா நாலு ரெண்டு சைபர் நானூற்றி இருபது அவ்வளோதான் ஒரு சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேங்களா நீங்கள் இதில் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களை பொறுத்தது ஒரு விஷயத்தை இலகுவாகவும் அணுகலாம் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து டஃப்பாக வந்து ஹேண்டில் இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் ஹார்ட் ஒர்க்கும் வேணும் எந்த கொஸ்டுக்கு எந்த கொஷனுக்கு ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணணும் எந்த கொஷனுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுன்றது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா எல்லா கொஷினையும் ஸ்மார்ட் ஒர்க்கில் பண்ண முடியாது எல்லா கொஷினையும் ஹார்ட் ஒர்க்கில் பண்ணிங்கனாலும் டைம் வேஸ்ட்டு தான் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது எழுபது பெர்சன்ட்டோட வேல்யூன்றது நானூற்றி இருபது ரூபாய் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம் இன்னொன்று கூட பண்ணணும் இப்போ நம்ம வட்டி கால்குலேட் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டு வட்டியே இருக்குதுன்னா கூட நீங்கள் வட்டி தனி வட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நியர்பை என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்து இது பண்ணலாம் நான் அதை உங்களுக்கு செப்பரேட் டாப்பில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இதில் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும் புரியாது வாயிலேயே சொல்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் புரியாது ஓகேங்களா ஸோ சிம்பிளாக இதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வட்டி கூட்டு வட்டி சதவீதம் இதுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் இன்னொன்று ஸ்கூல் புக் சம்ஸ் ஸ்கூல் புக் சம்ஸ்ன்னு கேட்குறீங்க இல்லைங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஸ்கூல் புக் சம்ஸ்லேருந்து கொஷின் கொடுங்க சார் ஸ்கூல் புக் சம்ஸ்லேருந்து கொஷின் கொடுங்க சார் அப்படின்ட்டு ஸ்கூல் புக் சம்ஸில் தான் உங்களுக்கு கொஷினே கொடுத்துருந்தேன் அரௌண்டு முப்பது முப்பத்தாறு கொஷின் வந்து இந்த போன வாரத்தில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து போய் ரிவிஷன் போர்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா அந்த வாரத்தில் நான் குவிஸு கொடுத்த எல்லா கொஷின்மே ஸ்கூல் புக் சம்ஸ் தான் ஒரு கொஷின் கூட வெளியிருந்தேன் நான் எடுக்கலை எத்தனை பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் சரி அது எல்லாமே வந்து க்விஸு கொடுத்த எல்லாமே ஸ்கூல் புக் சாங்ஸ் எத்தனை பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக உபயோகப்படுத்திருக்கிறீங்க கேட்குறீங்க கொடுத்துருக்கமே ஏன் அதை எக்ஸாமா நீங்கள் ட்ரீட் பண்ணி பார்க்கல ஒரு கொஷின் அதாவது என்ன சொல்றது ஒரு நாலு பக்கம் பிடிஎஃப் ஃபைலில் வந்து கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் அது மட்டும் தான் எக்ஸாமா கிடையாது கொடுக்குற எல்லாமே வந்து எக்ஸாம்னு நான் பல டைம் சொல்லியிருக்கேன் ஸோ முப்பத்தாறு கொஸ்டின் உங்களுக்கு ஸ்கூல் புக் சம்ஸ் கொஷின் கொடுத்தனேன் எத்தனை பேர் அட்டன் பண்ணி பார்த்தீங்க கேள்வி கேட்டு பாருங்கள் கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் உதறி தள்ளினீங்கன்னா ரிசல்ட் என்னன்றது நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க ஓகேங்களா ஓகேங்களா ஸோ கொடுத்தது எல்லாமே ஸ்கூல் புக் சம்ஸ் தான் அனலைஸ் பண்ணி பாருங்கள் வித் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்கேன் அந்த கொஷின்ஸ் நம்ம நீங்கள் பார்க்கும்போது அதோடய ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம் இதுவா அதுவா இதுவா அதுவா நான் அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும் இங்கேயே அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இதே கொஷின் உங்களுக்கு வந்து இதே ஸ்கூல் புக் கொஷின்ஸு அப்படியே உங்களுக்கு எக்ஸாம் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிடலாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாமே ஏன் அதை யூட்லைஸ் பண்ணமான்றீங்க பண்ணுறவங்களுக்கு ஓகே பண்ணுறவங்களுக்காக நான் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை பண்ணாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு மார்த்தான் ட்ரெஸ்ஸில் ஓடிகிட்ருக்கோம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த இடத்த போய் ரீச் ஆகுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொறுமை நிதானம் ஒரு ஸ்டெமினா அதுக்குண்டான பிளானு இதெல்லாம் இருக்கிறவங்களால தான் வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் ஆரம்பத்தில் ஓடும்போது என்னால் முடியும்னு நினச்சி ஓடுறவங்களாலலாம் வந்து அந்த இடத்த போய் ரீச் ஆக முடியாது அதுக்குண்டான விஷயங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து அந்த எண்டு ரிசல்ட்டை வந்து ரீச் பண்ணவே முடியும் ஓகேங்களா இது இந்த விஷயத்த எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு முதல்ல எழுதும்போது நிறைய பேர் எழுதுவாங்க அடுத்தடுத்து போகும்போது கம்மியாகுதுன்னு வைங்களேன் அது நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த ஜாப் வாங்குறதுக்கு என்னான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா உங்களோட போட்டியாளர்கள்லாம் ஒவ்வொன்றா விலகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஒரு போட்டி போடுறோம் அப்படின்னா போட்டி போடுற எல்லாத்துக்குமே அந்த கப்பு கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா ஸோ இத்தனை பேர்த்துக்கு தான் கப்பு அப்படிங்கும்போது ஸோ அந்த கப்பு நோக்கி யார் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் நடுவில் ரேஸ்லேருந்து இருந்து வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் ஓடினேன் அந்த ரேஸ்லேருந்து இருந்தால் எனக்கு கப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த குவான்டிட்டி குறையுது அப்படிங்கும்போது நீங்கள் சந்தோஷப்படணும் யார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க சந்தோஷப்படணும் ஓகேங்களா எனக்கான போட்டியாளர்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் ரீச் பண்ண வேண்டிய அந்த கோல்ன்றது நான் ஈஸியாக ரீச் பண்ணிடுவேன் எனக்கு அந்த கிடைக்க வேண்டிய கப்புன்றது கிடச்சிரும் அப்படின்ட்டு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா அந்த மறைஞ்சு போகிறாங்க இல்லைங்களா அந்த மறைஞ்சு போகிறவங்க லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடாமல் பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜெகதீஷ் ஓட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கார் திடீர்னு ஜெகதீஷோட பேர் மறைஞ்சிருது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஸோ உங்கள் பேர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சியெல்லாம் போடணுமோ அத்தனை முயற்சியும் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் சரி என் பேர் மறைஞ்சிருச்சு அப்படியே நான் மறைஞ்சி போயிடணும் காணாமல் போயிடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ திருப்பி அந்த என்ன சொல்கிற லைம்லைட்டுக்குள்ளே அந்த ரேஸ்க்குள்ளே எவ்வளவு வேகமாக உங்களால் வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து அந்த ரேஸில் வந்து நீங்கள் திருப்பி உள்ளே வந்துடணும் மறைஞ்சிட்டேன் அப்போ என்னால் முடியாமல் போச்சு போல் ஒத்து கிடையாது என்னால முடியல அப்படின்னு சொல்றதுல பத்து விசாவுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க எத்தனை டைம் இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கனாலும் இதே வார்த்தை தான் ஒன்ஸ் கலை இறங்கிட்டோம் ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா ஜெயிக்கிறதுக்கு அத்தனை போட்டு தான் ஆகணும் எஃபர்ட்ஸ் போடாமல் எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது ஓகேங்களா நான் எஃபர்ட் போட மாட்டேன் ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிடைக்காது அவ்வளவுதான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த விஷயத்தை எல்லாமே உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா கிடைக்கிற விஷயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க எனக்கு அது கிடைக்கல அது கிடைக்கல அது கிடைக்கலன்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குது ஆனால் அதுதானா அப்படின்னு தெரியாமையே நீங்கள் அதை வந்து கை நழுவி விட்டுடுறீங்க ஓகேங்களா ஸோ கிடைக்கிற விஷயத்த வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கன்ஃபார்ம் ஓகேங்களா கடைசி வரைக்கும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் பதினஞ்சு மார்க் கம்மியாக இந்த இதில் டெஸ்ட் இதில் வந்து எடுத்திருக்கேன் டைம் டாஸ்க்கு டெஸ்ட்டில் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா அடுத்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணி வந்துடணும் என்ன காரணம் எதனால் இது போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டாப்பிக்கோட கொஷின் கொஞ்சம் டைம் எழுக்கும் அதனால் வந்து உங்களால் முடியாமல் போயிருக்கலாம் ஓகேங்களா இதுவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூணு டாபிக் வரும்போது அது உங்களுக்கான டாப்பிக்காக இருக்கலாம் நீங்கள் அடித்து அந்த இருபத்தஞ்சுன்ற இதையே வந்து உங்கள் ஒரு மணி நேரத்தில் உங்களால் எடுத்துட முடியும் ஸோ ஒவ்வொரு பார்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடாது ஓவராலாக வரும்போது நம்ம அந்த இருபத்தஞ்சி எடுக்கணும் ஓகேங்களா அதுக்குண்டான ப்ராக்டிஸ் தான் செஷன் பை செஷன் நீங்கள் பண்ணணும் அதுக்குண்டான இது வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவோட அல்டிமேட் எய்ம் என்னன்றதும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ செய்கிற விஷயங்கள் கொடுக்குற விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் ஓகேங்களா ஸோ இது உங்களை பயப்படுத்துறதுக்கோ உங்களை பதட்டப்படுத்துகிறதுக்கோ உங்களுக்கு உங்க உங்களை வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனைகளுக்கு சிந்தனைகளுக்கு வந்து உள்ளாக்குறதுக்காகவோ இந்த டெஸ்ட்டு கிடையாது உங்களை ஒரு பாசிட்டிவ் வேலை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக தான் இவ்வளோ முயற்சிகளும் அதை புரிஞ்சிக்கங்க கடைசி வரைக்கும் வந்து அதில் பயணப்படுங்க உங்களுக்கான வெற்றி நிச்சயம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ கண்டிப்பாக இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே தேங்க் யூ பாய்